சமத்துவ தகன மேடை, சமத்துவ இடுகாடு, சமத்துவ கல்லறை இப்படின்னு ஒரு கேம்பஸ் வச்சுட்டீங்கன்னா அது வந்து உள்ளாட்சி துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடணும். எந்த சமுதாயத்திற்கும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடாது. இது என்னுடைய கல்லறை என்று யாரும் சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு சமத்துவ கல்லறை. அங்க வந்து இறந்து போனால் அவன் யார் வேண்டுமானாலும் உள்ள போய் அடக்கம் செய்யறவங்களை அடக்கம் செய்யலாம், எரிக்கிறவங்களும் எரிக்கலாம். விவாதத்தின் மூலம் நடக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான் இந்த பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட். இதை வந்து அவர் நீ கையை வச்சுப்பாரு அப்படின்லாம் சொல்லுவது வந்து ஒரு மல்யுத்த போட்டியில் வேணா அப்படி சொல்லலாம், அல்லது குழாயடி சண்டையில் ஒரு சொல்லலாம். ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி தலைவர் அப்படி பேசுவது நல்லதில்லை. அரசாங்கத்திற்கு பணம் தேவைப்படுகிறது, ஒத்துக்கொள்கிறோம். அப்படி தேவைப்பட்டால் அந்த வரி அவர்கள் யாரிடமிருந்து வாங்க வேண்டும் என்றால், யாரால் வரி கட்டுவதற்கான வசதி இருக்கிறதோ அவர்கிட்ட வாங்க முடியும். தினே சரி ஏழைகளுடைய தலையிலே கை வைப்பது என்பது நம்ம ஊரில் சொல்லுவாங்க, குத்த குத்த குனிவனும் முட்டாள், புனிய குனிய குத்தவனும் முட்டாள்னு சொல்லுவோம். அவர் உள்ள கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு, அவங்கெல்லாம் பாஜக ஆளுநர் தான். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கே 300 கோடி ரூபா லஞ்சம் கொடுக்க வந்தாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சர்க்கார் இருக்கின்ற போது இந்த வகுப்புவாத சக்திகளை யாருமே தட்டி கேட்காத சூழ்நிலையினால் அவர்கள் இதை தொடர்ந்து ஒரு இயக்கமாகவே செய்து கொண்டிருக்கிறார். பெட்ரோலிய பொருட்களுடைய விலை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து 33 பைசா 34 பைசா என்று கூடிக்கொண்டே வருகிறது. ஒரே பொருளின் மீது மீண்டும் மீண்டும் வரி சுமத்துவது என்பது இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏழைகளை தண்டிப்பதாகும். இது இந்த நாட்டில் வசதி படைத்தவர்கள் மீது வரி வசூலித்து அந்த வருமானத்தை பெருக்குவதற்கு ஒன்றிய அரசுக்கு என்ன தயக்கம் என்றுதான் நான் கேட்கிறேன். நம்முடைய பிரதமர் வந்து ஒரு நிறைய மெடிக்கல் காலேஜுக்கு வந்து இனாகுரேட் பண்றாரு, உத்தரப்பிரதேசத்தில் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள். அதை பற்றி நமக்கு ஒன்றும் தப்பு இல்லை, அவர் இனாகுரேட் பண்ணட்டும். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய ஏஎம்ஸ் என்னாச்சு, 250 மைல் வேக கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் சாலைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன கேட்கிறோம்னா, அதை போன்ற சாலைகள் ஏன் வந்து தென் மாநிலங்களிலே இல்லை, ஏன் வந்து தமிழ்நாட்டிலே வந்து விமானம் வந்து இறங்குற மாதிரி ஒரு சாலை போட்டான்னா, பெரும்பான்மையான மதம், பெரும்பான்மையான மக்கள் எந்த விதமான மத வேறுபாடுகளின்றி எல்லோரும் ஒற்றுமையாக சௌஜன்யமாக அமைதியாகத்தான் இருக்க விரும்புகிறார்கள். ஆனால் அப்படி இருக்கிற சமூகத்திலே வெறுப்பு விஷயங்களையும் வெறுப்பு விதைகளை தூவி துவேஷத்தை வளர்ப்பதற்கு வகுப்புவாத அரசியலை முன்னெடுத்து செல்கின்றவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்கிற தகவலை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதை போன்ற முயற்சிகள் வந்து தவிர்க்கப்பட்டு சமூக அமைதி என்பது தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் அவசியம். சமூக அமைதி இல்லாத ஒரு மாநிலம் வந்து முன்னேற முடியாது. அதற்கான சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டியது எல்லாருக்கும், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் அரசாங்கத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக எங்கள் கவனத்திற்கு வந்தது வந்து அடக்க ஸ்தலங்களிலே பல சிறுபான்மை சமூகங்களை சார்ந்தவர்களுக்கு அடக்குவதற்கு இடம் கிடைப்பதில்லை. அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவ கல்லறைகளிலே பல இடங்கள் ஒரு 100 ஆண்டுகள் 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லறை ஸ்தலங்களாக அடையாளப்பட்ட காரணத்தினால் இப்பொழுது முழுவதுமாக நிறைந்து அங்கே மேற்கொண்டு அடக்கம் செய்வதற்கான இடம் இல்லை. தனியார் இடத்தை சிலர் வாங்கி, சில திருச்சபைகள் சில தேவாலயங்கள் வாங்கி அதிலே கொண்டு அடக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அங்கேயும் இந்த வகுப்புவாத சக்திகள் வந்து அதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகத்திடம் சென்று புகார் செய்து அதை நிறுத்தி வைத்திருக்கிறார். இது கடந்த 4-5 ஆண்டு காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சர்க்கார் இருக்கின்ற போது இந்த வகுப்புவாத சக்திகளை யாருமே தட்டி கேட்காத சூழ்நிலையினால் அவர்கள் இதை தொடர்ந்து ஒரு இயக்கமாகவே செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறேன் என்று சொன்னால், தமிழகம் எங்கும் எல்லோருக்கும் சேர்த்து எப்படி கலைஞர் அவர்கள் சமத்துவபுரம் கண்டார்களோ அதை போல தமிழகம் முழுவதும் சமத்துவ கல்லறைகளை உருவாக்க வேண்டும், சமத்துவ தகன மேடைகளை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் என்பது இல்லாமல் எல்லோரும் அடக்கம் செய்ய வேண்டியவர்கள் அடக்கம் செய்து கொள்வதற்கும், தகனம் செய்து கொள்வர்கள் தகனம் செய்து கொள்வதற்கும், யாரும் யாரையும் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அரசாங்கமே அதை மேற்பார்வை செய்து நிர்வகிக்கக்கூடிய, அல்லது உள்ளாட்சி அமைப்புகள் அவர்களுடைய நேரடி மேற்பார்வையிலே அந்த சமத்துவ கல்லறைகளும் தகன மேடைகளும் வைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையினை நான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வைக்க இருக்கிறேன். அப்படி அந்த சமத்துவ கல்லறைகளும் சமத்துவ தகன மேடைகளும் உருவாக்கப்பட்டால் எந்த ஜாதியைச் சேர்ந்தவர்களுக்கும் அடக்குவதற்கு இடமில்லை என்று சொல்வதற்கான அதிகாரமே யாருக்கும் இல்லாமல் போய்விடும். இப்பொழுது கிறிஸ்தவ சமயத்தை எடுத்துக்கொண்டால் கூட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு தனி கல்லறை இருக்கிறது, சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்களுக்கு தனி கல்லறை இருக்கிறது,
பெந்தகோஸ்டல் கிறிஸ்தவர்களை வந்து இந்த கல்லறைகளிலே அவர்களை அடக்குவதற்கு இடமில்லை என்று சொல்கிறார். ஆகவே அதை போன்ற வேறுபாடுகள் எல்லாம் களையப்பட்டு இறந்து போனால், நம்முடைய உயர்நீதிமன்றம் சொன்னது போல இறந்த பிறகு இறந்தவருக்கு ஜாதியோ மதமோ கிடையாது என்கிற அந்த கோட்பாட்டை நிலைநிறுத்துகிற வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கான உத்தரவினை நிச்சயம் பிறப்பிப்பார்கள். ஆகவே அந்த கோரிக்கையை சிறுபான்மை ஆணையத்தின் சார்பாக நாங்கள் வைக்க இருக்கிறோம். அதற்கு அடுத்து மத்திய அரசினுடைய முதலீடுகள் திட்டங்கள், மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்களுடைய முதலீடுகள், அவர்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ், கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட்ஸ் என்று பெரிய எண்ணெய் கம்பெனிகள் இருக்கின்றன, நம்முடைய என்எல்சி போன்ற நிறுவனங்கள் இருக்கின்றன, நம்முடைய துறைமுகங்கள் இருக்கின்றன, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா போன்ற பெரிய நிறுவனங்கள் மத்திய அரசிடம் இருக்கின்றன, ஒன்றிய அரசிடம். அந்த நிறுவனங்கள் எந்த அடிப்படையிலே தங்களுடைய சிஎஸ்ஆர் நிதிகளை செலவழிக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு வெள்ளை அறிக்கை வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த வந்து நீங்கள் இந்த சிஎஸ்ஆர் ஒன்றிய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்களுடைய சிஎஸ்ஆர் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் ரூபாய் வரும். இந்த நவரத்னா போன்ற நிறுவனங்கள், நம்முடைய ஆயில் கம்பெனிகள், ஓஎன்ஜிசி, இதே போல வந்து லாபம் சம்பாதிக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள், மினரல் மெட்டல் ட்ரேடிங் கார்பரேஷன், ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன், இதை போன்ற பல நிறுவனங்களிலிருந்து சிஎஸ்ஆர் நிதிகள் எவ்வளவு வருகிறது, அந்த நிதி மாநில வாரியாக எப்படி செலவிடப்பட்டிருக்கிறது, எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு செலவிடப்பட்டிருக்கிறது என்கிறதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வந்து நாடாளுமன்றத்திலே வந்து ஒன்றிய அரசு தாக்கல் செய்தால் ஒரு டிரான்ஸ்பரண்டான அந்த நிதி செலவிட தெரிய வேண்டும். வெளிப்படையாக எந்தெந்த மாநிலத்திற்கு எவ்வளவு பணம் கிடைத்திருக்கிறது. அதே போல ஒன்றிய அரசினுடைய சில சிறப்பு திட்டங்கள், இப்போ நீங்கள் வந்து நகரங்களிலே வந்து சுத்திகரிப்பு தொழிலாளர்கள், சுத்தம் செய்கின்ற தொழிலாளர்கள், இவர்கள் பிள்ளைகளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக ஒன்றிய அரசு ஒரு தனி திட்டம் வைத்திருக்கிறது. அந்த திட்டத்தின்படி இந்த சுகாதார சிப்பந்திகள், நகரத்தை சுத்தம் செய்கின்ற இந்த அடித்தட்டு மக்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படுப்பதற்கு அதற்கு வந்து தனி ஸ்காலர்ஷிப்பு, அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு, அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு அங்கே தங்க ஏற்பாடு எல்லாம் அதில் கொடுக்குறார். ஆனால் அந்த திட்டம் யாருக்கு சென்று அடைந்திருக்கிறது என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டால் குஜராத்தில் மட்டும்தான் அது போயிருக்கு, மகாராஷ்டிராவுக்கு மட்டும்தான் போயிருக்காது. அப்பொழுது மற்ற மாநிலங்களில் அவர்களெல்லாம் இல்லையா, அதை போன்ற நண்பர் இல்லையாங்கிற கேள்வி வருகிறது. அதே போல இந்த பெட்ரோலிய பொருட்களுடைய விலை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து 33 பைசா 34 பைசா என்று கூடிக்கொண்டே வருகிறது. ஒரே பொருளின் மீது மீண்டும் மீண்டும் வரி சுமத்துவது என்பது இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏழைகளை தண்டிப்பதாகும். இது ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வரியில வந்து ரெண்டு வரி இருக்கு, நேரடி வரி, மறைமுக வரின்னு இருக்கு. நேரடி வகை வரினா என்னன்னு கேட்டீங்கன்னா வருமான வரி. எனக்கு வருகிற வருமானத்தில் நான் கட்டுகிற வரி வந்து நேரடி வரி. கார்பரேட்டில் வந்து டிவிடெண்ட் வருது, கம்பெனிகளில் ஷேர் வாங்கியிருக்கிறாங்க, அவங்க வந்து அந்த ஷேர் வருமானத்துக்கு கட்டுகிற வரி வந்து நேரடி வரி. மறைமுக வரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெட்ரோல் டீசல் போடும்போது நாம் கட்டுகிற வரி வந்து மறைமுக வரி. இது வந்து சாதாரண மக்களுக்கு தான் நிறைய கட்ட வேண்டியிருக்கும். காய்கறி விற்கின்றவர்கள், விறகு வெட்டி விற்கின்றவர்கள், பால் வியாபாரம் செய்கின்றவர்கள், சிறிய கடை வைத்திருக்கின்றவர்கள், இவர்கள் தான் இப்போ பெட்ரோல் டீசல் போடுறாங்க. நமது அரசாங்கம் என்ன செய்தது என்று சொன்னால், ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால கார்பரேட் டிவிடெண்ட் டாக்ஸை குறைச்சிட்டாங்க. பெரிய தொழில் குடும்பங்களில் டிவிடெண்டுக்காக வந்த வரி, டிவிடெண்டுக்காக வந்த வருமானத்தில் கெட்ட வேண்டிய வரி விகிதத்தை வந்து சரிபாதியாக குறைத்து விட்டார்கள். அந்த வரி இழப்பை சரி செய்வதற்காக ஏழை எளிய மக்கள் கட்டுகின்ற மறைமுக வரியை வந்து அரசாங்கம் சுமத்தி கொண்டே இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் ஒன்றிய அரசுக்கு பணம் தேவையோ அப்பொழுதெல்லாம் ரெண்டே வழிதான், ஒன்று வந்து பெட்ரோல் டீசல் விலையை கூட்டுவது, இன்னொன்று பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்கை விற்பது. இந்த நாட்டில் வசதி படைத்தவர்களிடம் மீது வரி வசூலித்து அந்த வருமானத்தை பெருக்குவதற்கு ஒன்றிய அரசுக்கு என்ன தயக்கம் என்றுதான் நான் கேட்கிறேன். வரி வருமான வசதி உள்ளவர்களுக்கு வருமான வரி விகிதத்தை கூட்டுவதிலோ அல்லது வெல்த் டாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய சொத்து வரிகளை வசூலித்து அல்லது கார்பரேட் இன்கம் அளவுக்கு அதிகமாக, ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா உதாரணமாக அதானியினுடைய இன்கம் வந்து போன ஆண்டு ஒவ்வொரு நாளும் 1000 கோடி கூடிக்கொண்டே இருந்திருக்கிறது பெர் டே. ஒவ்வொரு நாளும் 1000 கோடினா நீங்கள் அந்த வருமானம் வந்து எவ்வளோ வரி வருமா, அதற்கு என்ன வரி,
அதைப்போன்று பெரும் வருமானம் உள்ளவர்களுக்கு என்ன வரி அதைத்தான் வந்து நம்ம வந்து கேட்பதற்கு வந்து அதை ஆசைப்படுகிறோம் ஆகவே அதனால வந்து அந்த வரியின் மூலமாக கிடைக்கிற செஸ் அதில் மாநில அரசுக்கு பங்கு இல்லை இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 3 மடங்கு 4 மடங்கு ஒவ்வொரு நாளும் அதிகமாக வசூலிக்கிற அந்த செஸ் வரி வசூலிக்கப்பட்டு அந்த பணம் எங்கே போகிறது உதாரணமாக என்ன கேட்குறேன்னா இன்றைக்கி வந்து இன்னைக்கோ நாளைக்கோ நம்முடைய பிரதமர் வந்து ஒரு நிறைய மெடிக்கல் காலேஜுக்கு வந்து இனாகுரேட் பண்ணுறாரு உத்தரப்பிரதேசத்தில் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அதை பற்றி நமக்கு ஒன்றும் தப்பு இல்லை அவர் இனாகுரேட் பண்ணட்டும் ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய ஏஎம்ஸ் என்னாச்சு நீங்கள் வந்து அங்கே வந்து சாலைகள் எப்படிப்பட்ட சாலைகள் போடப்படுகின்றன விமானம் இறங்குவதை போன்ற சாலை வந்து உத்தரப்பிரதேசத்தில் போடுறாங்க ஏர்பஸ் போய் இறங்குது நம்முடைய நிதின் கட்கரி அவர்கள் பிளேனில் போய் அங்கே போடப்பட்ட அந்த தேசிய நெடுஞ்சாலையிலே பிளேன் இறங்குற மாதிரி சாலை போட்டிருக்கிறாங்க எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் என்று சொல்லி மும்பையிலிருந்து குஜராத்திலிருந்து அகமதாபாத்திலிருந்து டெல்லிக்கு வந்து மணிக்கணக்காக அதாவது மணிக்கு 250 மைல் வேக கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் சாலைகள் எல்லாம் போட்டிருக்காங்க அப்போ நான் என்ன கேட்குறோன்னா அதை போன்ற சாலைகள் ஏன் வந்து தென் மாநிலங்களிலே இல்லை ஏன் வந்து தமிழ்நாட்டிலே வந்து விமானம் வந்து இறங்குற மாதிரி ஒரு சாலை போட்டான்னா இந்த முதலீடு தான் நம்ம கேட்குறோம் ரெண்டாவது டிஃபென்ஸ் காரிடார்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க பட்ஜெட்டில் 2 டிஃபென்ஸ் காரிடார் அனௌன்ஸ் பண்ணாங்க ஒன்று வந்து உத்தரப்பிரதேசத்தில் இன்னொன்று வந்து நம்முடைய கோயம்புத்தூரில் உத்தரப்பிரதேசத்தில் போட்ட டிஃபென்ஸ் காரிடாருக்கு இதற்குள்ளே வந்து 9000 கோடி முதலீடு வந்து விட்டது நம்முடைய இராணுவ அமைச்சர் வந்து 4 முறை அங்கே விசிட் செய்து அந்த முதலீடுகளை பார்வையிட்டிருக்கிறார் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் வந்து கடலே கிடையாது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்திய நேவியினுடைய தளத்தை அங்கே கொண்டு அமைக்கிறார்கள் இந்திய கப்பல் படையினுடைய தளத்தை கொண்டு உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு அமைக்கிறார்கள் நமக்கு வந்து 2000 கிலோமீட்டர் நமக்கு ரயில்வே தளம் நமக்கு கடற்கரை இருக்கிறது ஆகவே இதை போன்ற சமச்சீரற்ற முதலீடு ஒன்றிய அரசினுடைய முதலீடுகள் அதை வந்து நாம் வந்து சுட்டி காட்ட விரும்புகிறோம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பொதுத்துறை நிறுவனங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் அவங்களுடைய சமூக பாதுகாப்பு நிதியும் எந்தெந்த மாநிலங்களிலே முதலீடு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதையும் மத்திய அரசு வந்து நமக்கு வந்து விளக்கி சொல்ல வேண்டும் அதே போல இந்த நிறைய மத்திய அரசுடைய ஸ்கீம்ஸ் அதாவது ஒரே துறையை சேர்ந்து இப்பொழுது வந்து கல்வி என்பது ஒன்றிய அரசிலும் இருக்கிறது மாநில அரசிலும் இருக்கிறது மக்கள் நல்வாழ்வு என்பது ஒன்றிய அரசிலும் இருக்கிறது மாநில அரசிலும் இருக்கிறது ஆனால் வந்து இங்கே ஒன்றிய அரசு மூலமாக சில திட்டங்களை வந்து அவர்கள் உருவாக்குகிறார்கள் நான் என்ன கேட்கிறேன்னா அதே துறைக்கு மாநில அரசிடம் ஒரு துறை இருக்கின்ற போது எதற்காக ஒன்றிய அரசு தனியாக திட்டங்களை உருவாக்கி அவர்கள் அதை செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு கேள்வி அப்படி செலவு செய்திருக்கின்ற போது நீங்கள் வெளிப்படையாக இருக்கணும் சொல்லலாம் நீங்கள் அப்படி தான் நாங்கள் செலவு பண்ண போகிறோம்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளோ கொடுத்துருக்குறோம் அப்படி என்ப விவரங்கள் வேண்டும் என்று நான் கேட்கிறேன் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா இல்லை அதில் வந்து இல்லை அதில் வந்து இன்னைக்கு வந்து இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் கான்ஸ்டன்டைன் வந்து சொல்லியிருக்கிறாரு அது வந்து முதலமைச்சருக்கு வந்து அது சொல்லி தான் முதலமைச்சர் மூலமாக கேட்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காரு நமக்கு வந்து முதலமைச்சர் மூலமாக கேட்கப்பட்டதுங்கிறத பிறகு எனக்கு அதுக்கு பிறகு அதில் சொல்கிறதுக்கு ஒன்று எனிதிங் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த அரசை பொறுத்தவரை மாநில அரசை பொறுத்தவரை முதலமைச்சருடைய வழியாகத்தான் முதலமைச்சர் மூலமாகத்தான் எல்லாம் நடக்க வேண்டும் ஆளுநர் வந்து நேரடியாக அதிகாரிகளையோ அமைச்சர்களையோ தொடர்பு கொள்வதை வந்து தவிர்க்க வேண்டும் என்பது தான் நம்முடைய நிலைப்பாடு ஆகவே அவர் முதலமைச்சர் மூலமாகத்தான் அதை வந்து அவர் கேட்டிருக்கிறாருன்னு சொன்னால் நமக்கு அதை பற்றி அதுக்கு மேலே ஒன்று சொல்கிறது அதாவது நிறைய வந்து இந்த சிறுபான்மை மாணவர்கள் படிப்பதற்கான ஸ்காலர்ஷிப் வந்து போன ஆண்டுலாம் வந்து தகுதியுள்ள மாணவர்களில் 30-35 விழுக்காடு மாணவர்களுக்கு இல்லை கிடைக்கல 100 மாணவர்கள் வந்து அதற்காக தகுதி உடையவர்களாக இருந்தால் கூட ஒரு 65 விழுக்காடு மாணவர்களுக்கு தான் கிடைச்சிருக்குது அதுக்கு வந்து அலாட்மெண்ட் அவ்வளோதான் வந்திருக்கு ஒன்றிய அரசிடமிருந்து நாங்கள் வந்து இதை முதலமைச்சரிடம் சொன்னோம் முதலமைச்சர் என்ன சொன்னார்னா அப்படி கிடைக்காதவர்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அதை யாருக்கும் விடுபட்டு போக வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த வருஷம் அதை ஏற்கனவே நாங்கள் ஏற்கனவே முதல்ல அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்முடைய இயக்குநரகத்திலிருந்து முதலே விளம்பரம் கொடுத்து அப்ளிகேஷன்ஸ் வாங்கியிருக்கோம் நாங்கள் இப்பொழுது வந்து என்னென்ன ஸ்கீம் இருக்குது யார் யார் அதில் பெனிஃபிஷியரி
அதுக்கு யார்ட்ட வந்து அப்ளை பண்ணனும், அதுக்கு எந்த மின்னஞ்சல் முகவரி என்ன, அதுக்கு வந்து அந்த நெட்டினுடைய இது என்ன, அதெல்லாம் போட்டு நாங்க ஒரு கையேடு ஒன்று தயார் பண்ணியிருக்கிறோம் சிறுபான்மை ஆணையத்துல இருந்து. அந்த கையேட்டை நாளைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுகிறார். அந்த வெளியிட்ட பிறகு அந்த கையேடு வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு அனுபவிக்கப்படும். ஸோ அதில் அந்த திட்டத்தை பற்றிய தெளிவுகள் எல்லாரும் பெற்றுக்கொள்வதற்கான இந்த சமத்துவ கல்லறையும் வழிபாடு செய்வதற்கான ஒரு சுதந்திரம் ஒரு அமைதியான சூழ்நிலையும் வேண்டும் என்று தான் மக்கள் வந்து கேட்கிறார். ஓகேவா? இல்லை அதான் நான் என்ன சொல்கிறேன், நம்ம வந்து ஜனநாயகத்தில் வந்து இதை போன்ற வார்த்தைகளை முழுமையாக தவிர்க்க வேண்டும். இது வந்து நம்முடைய அரசியல் வந்து குழாயிடி சண்டை அல்ல, அல்லது தெருவில் நடக்கிற மல்யுத்த போட்டி அல்ல. ஜனநாயகம் என்பது எ சிஸ்டம் பை டிஸ்கஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார். விவாதத்தின் மூலம் நடக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான் இந்த பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டு. இதை வந்து அவர் நீ கையை வச்சுப்பாரு அப்படின்லாம் சொல்லுவது வந்து ஒரு மல்யுத்த போட்டியில் வேணால் அப்படி சொல்லலாம், அல்லது குழாயிடி சண்டையில் ஒரு சொல்லலாம். ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி தலைவர் அப்படி பேசுவது நல்லதல்ல. ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள எல்லாருக்கும் இது பொருந்தும். பாராளுமன்ற ஜனநாயகம் வெற்றிகரமாக செயல்பட வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் தங்களுடைய பப்ளிக் டிஸ்கோர்ஸ்ல பொது தளத்தில் வாதத்திற்கு வரும்போது கருத்து சொல்கின்ற போது கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துவது ஜனநாயகத்திற்கும் நல்லது அவர்களுக்கும் நல்லது. என்ன சொல்றேன், இதற்கு வந்து ஒரு என்ன சொல்றது அப்படின்னா, இதனுடைய விளைவுகள் வந்து இன்னும் ஒரு 6 மாதத்துல மிக பூதாகரமானதாக இருக்கும். இந்த விளைவினுடைய கேஸ்கடிங் எஃபெக்ட்னு சொல்கிறது, அதாவது இந்த டீசல் விலை உயர்கின்ற போது இதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு பொருளும் விலை உயர்கின்ற போது ஒரு 6 மாதம் கழித்து சாதாரண மக்களால் தாங்க முடியாத அளவிற்கு சுமை ஏற்படும். அதுக்காக தான் நான் சொன்னேன், இந்த அரசு உடனடியாக மறைமுக வரியை குறைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து அன்றைக்குமே மக்கள் மத்தியில் தான் விதிக்கப்படும். ஒரு சோப்பு மேலே விதிக்கிற வரி, ஒரு தீப்பெட்டி மேலே விதிக்கிற வரி, ஒரு டீசல் மேலே விதிக்கிற வரி. ஆனால் அதே சமயத்தில் வருமான வரியோ தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படுகின்ற வரிகள் வந்து பணக்காரர்கள் மேல் மட்டுமே விதிக்கப்படும். அரசாங்கத்திற்கு பணம் தேவைப்படுகிறது, ஒத்துக்கொள்கிறோம். அப்படி தேவைப்பட்டால் அந்த வரி அவர்கள் யாரிடமிருந்து வாங்க வேண்டும் என்றால், யாரால் வரி கட்டுவதற்கான வசதி இருக்கிறதோ அவர்கிட்ட வாங்க வேண்டும். தினசரி ஏழைகளுடைய தலையிலே கை வைப்பது என்பது நம்ம ஊரில் சொல்லுவான், குத்த குத்த குனிவனும் முட்டாள், குனிய குனிய குத்தவனும் முட்டாள்னு சொல்லுவோம். ஒரு கட்டத்தில் வந்து மக்களால் தாங்க முடியாத அளவிற்கு அந்த சூழ்நிலை ஏற்படும். அப்படி நாட்டில் தான் பல இடங்களில் வந்து பெரிய ஒரு புரட்சிகள் வெடித்திருக்கிறது. நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா அந்த விலை தாங்க முடியும். நீங்கள் வந்து அர்ஜென்டினா போன்ற தென் அமெரிக்க நாடுகளிலே வந்து எகிப்து போன்ற நாடுகளிலே வந்து மக்கள் வந்து கிளந்து வெளியே வந்தார்கள் என்று சொன்னால், இதை போல அத்தியாவசியமான பொருட்களுடைய விலையை தாங்க முடியாமல் இந்த டீசல் விலையை வந்து 100 ரூபாயை தாண்டுவது என்பது ஒரு மிகப்பெரிய அபாய எச்சரிக்கை மணி. அதை வந்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், ஒன்றிய அரசும் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து ஏழை எளிய மக்களின் மீது வரியை சுமத்துவது என்பது நாட்டினுடைய அடிப்படை கட்டுமானத்தையே அசைத்து விடும் என்கிற அபாயம் இருக்கிறது என்று சொல்லவும். அதாவது ஜிஎஸ்டியெல்லாம் கொண்டு வரலாம், ஆனால் அதுக்கு முன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றிய அரசு வந்து செஸ் இதை பூரா எடுத்துடணும். ஒன்றிய அரசு வந்து ஜிஎஸ்டியிலையும் கொண்டாடணும், நான் செஸ்ஸும் வச்சுக்குவேன்னு சொன்னால் அது சரியாக வராது. இப்போ வந்து செஸ் வந்து எவ்வளோ வருது, வரியை விட அதிகமாக சில நேரத்தில் ஜாஸ்தியாக வருது. அந்த செஸ்ஸை பூரா மத்திய அரசே எடுத்துகிட்டு போயிடுது. இப்போ வந்து அதே இல்லாமல் எல்லாமே வரியாக்கி விட்டு வச்சுங்க, அப்போ மாநில அரசுகளுக்கு வந்து ஆட்சேபணம் இருக்காது, ஏன்னா அவர்களுக்குள்ள பங்கு வந்து அவர்களுக்கு கிடைக்கும். அப்போ அதை ஜிஎஸ்டியாக வைத்துக்கொள்ளலாம். செஸ்ஸும் வைத்துக்கொண்டு ஜிஎஸ்டியும் வைத்துக்கொள்ளுங்கிறது தான் நடக்காத விஷயம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசு நாங்கள் சொல்லுகிறோம், மாநில அரசு ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்கிறோம். மாநில அரசுக்கு இதை விட்டால் வேற வரி வாங்குறதுக்கு வழியே கிடையாது. அவங்களுக்கு வரி வசூலிக்கிற இதுவும் வந்து லிக்கர் தான். ஆகவே இந்த பெட்ரோல் டீசல் மேலேயும் வரி விதிக்க முடியவில்லை என்று சொன்னால் மாநில அரசுக்கு வந்து வேற வருமானமே கிடையாது. ஆகவே தான் என்ன சொல்கிறாங்கன்னா, செஸ்ஸை எடுத்துருங்க, ஜிஎஸ்டி வந்து நம்ம வச்சுக்கலாம் சொல்லுங்க.
எங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில கூட்டணி வந்து எக்கு கோட்டை போல இருக்கிறது. அதனால எல்லாருமாக சேர்ந்து முதலமைச்சருடைய நடவடிக்கைகளுக்கான ஆதரவு ஒவ்வொரு தேர்தலிலும் கூடிக்கொண்டே வருகிறது. எனது டிமாண்ட் வந்து ஊடகத்தின் வழியாக கேட்பதில்லை. நீங்க சமத்துவ தகன மேடை, சமத்துவ இடுகாடு, சமத்துவ கல்லறை இப்படின்னு ஒரு காம்பஸ் வச்சுட்டீங்கன்னா அது வந்து உள்ளாட்சி துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடணும். எந்த சமுதாயத்திற்கும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடாது. இது என்னுடைய கல்லறை என்று யாரும் சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு சமத்துவ கல்லறை. அங்கே வந்து இறந்து போனால் அவன் யார் வேண்டுமானாலும் உள்ளே போய் அடக்கம் செய்யறவர்கள் அடக்கம் செய்யலாம், எரிக்கிறவங்களும் எரிக்கலாம். அதுக்காகத்தான் இன்றைக்கி நீதிமன்றம் கூட அதைத்தான் சொல்லியிருக்கிறது. நாங்களும் அதைத்தான் வலியுறுத்துகிறோம். ஒரு சமத்துவ கல்லறையும் சமத்துவ தகனமேடை மட்டும்தான் அங்கே வந்து யாரும் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது உள்ளாட்சியினுடைய நிர்வாகத்துக்கு வந்து அதை வந்து வக்ஃபோர்டு வந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. அதில் வக்ஃபோர்டு சேர்மன் வந்து அதில் தனியாக கூட்டம் போட்டு அவரும் கொஞ்சம் முயற்சிகளை எடுத்து அதற்காக வந்து சில இடங்களை கூட அவங்க எடுத்திருக்காங்க. கடந்த வாரத்தில் கூட கொஞ்சம் ஒரு 1,000 கோடி ரூபாய் பெருமான இடம்னு சொன்னாங்க. இந்த சிறுபான்மை நிறுவனங்களுக்குள்ள இடங்கள் வந்து பல இடங்களில் வந்து தனித்தனி திருச்சபைகளாக இருக்கின்றன. அவங்களுக்கு வந்து இந்த HRNC போர்டு போல், நம்முடைய அறநிலையத்துறை போல், வக்ஃபோர்டு போல ஒரு அமைப்பு அல்ல. அதனால் வந்து அதை வந்து நம்மளால் இப்போ கட்டுப்படுத்த முடியாது. அதற்கான ஒரு அமைப்பு தேவை என்பதை அவர்கள் தான் முடிவு செய்வார். ஏழு பேர் இல்லைங்க, எல்லாரையும் விடுதலை செய்ய சொல்லுங்க. ஏன் ஜெயிலில் வந்து அளவு பெரியமாக இருக்கிறவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணால் அதில் ஒன்று தனி. இவங்க ஏழு பேர் எதுக்காக இவங்க ஸ்பெஷல், இவங்க ராஜீவ் காந்தியை கொண்டாங்கிறதுக்காக வேண்டிய அந்த அளவுக்கில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு. அதுக்கு நான் அதைத்தான் நான் சொல்றேன் எங்களுக்கு. அதாவது நீங்கள் அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து நீதிமன்றம் அதை அங்கீகரித்து சிறையிலே நீண்ட நாட்கள் இருக்கின்ற ஒரு அளவுகோல் வச்சு 20 வருஷம் இருக்கவங்க, 25 வருஷம் இருக்கவங்க, 30 வருஷம் இருக்கவங்க எல்லாரையும் உடல் உதவி பண்ணால் பண்ணிட்டு போட்டோம். இந்த ஏழு பேர் ஏழு பேருக்கு தான் நான் என்ன கேட்கறது அப்படித்தான கேட்கணும். இப்போ நீங்கள் வந்து நான் அதுதான் என்ன சொல்ல, நீங்கள் வந்து அரசாங்கம் வந்து ஒரு முடிவெடுத்து இத்தனை வருடங்கள் சிறையிலே தண்டனை பெற்றோர் இருக்கிறார்கள் என்று முடிவெடுத்து விட்டால் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சி ஒன்றும் இல்லையா? நாங்கள் எங்கள் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரும் பேசியிருக்கிறாரு, அகில இந்திய தலைவரும் பேசியிருக்காரு, நீதிமன்றமும் அரசோ முடிவெடுத்தால் எங்களுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. பல மாநிலங்களில வந்து ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் வந்து பல விதமா இருக்கு. நேற்று கூட கோவாவில் ஒரு கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, கோவாவில் உள்ள கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு, அவங்கெல்லாம் பாஜக ஆளுநர் தான். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கே 300 கோடி ரூபா லஞ்சம் கொடுக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அதே மாதிரி வந்து பல இடங்களில் ஆளுநருடைய நடவடிக்கைகள் வந்து அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர்லாம் வர்றது வந்து பொதுக்களத்தில் வருகின்ற போது எல்லா ஆளுநர்களையும் எல்லாரும் வந்து உற்று பார்க்க வேண்டிய அவசியம் வருகிறது. அப்படி வருகின்ற போது இப்போ நீங்கள் பாஜக நண்பர்கள் போய் அடிக்கடி ஆளுநரை பார்த்துட்டு வராங்க, எடப்பாடி நினச்ச உடனே போய் ஆளுநரை பார்த்துட்டு வர்றாரு, ஓபிஎஸ் நினச்ச உடனே ஆளுநரை பார்த்துட்டு வர்றாரு. அப்போ வந்து என்ன நினைக்கிறோம், அப்படி நடக்கும்போது நம்ம வந்து சொல்லுகிறோம் ஆளுநருக்கு, நீங்கள் வந்து தயவுசெய்து அப்படி தவறான சமிக்கைகளை மேதக ஆளுநர் கொடுத்து விடக்கூடாது என்பது தான் நம்முடைய கோரிக்கை. குற்றம் சொல்கிறது இல்லை. இப்போ நேற்று வந்து கூட சொன்னோம், இந்த மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக தகவல் கேட்பது வந்து ஒரு ரெண்டு அரசாங்கம் இருக்குமோன்னு ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட கூடாதுன்னு. இன்னைக்கு வந்து அது முதலமைச்சர் மூலமாகத்தான் கேட்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் தான் அதை வந்து கொடுக்க சொல்லியிருக்காருன்னு சொன்னால் தேர் என்ஸ் த மேட்டர். தேங்க்யூ ரொம்ப நன்றி தம்பி, தேங்க்யூ. எது? ஆமாம் 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 ஆமாம். இல்லை அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது வந்து பொதுத்துறை நிறுவனங்களில் அதிலும் குறிப்பாக விமான நிலையங்கள்,
துறைமுகங்கள், இதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் செக்டார்னு சொல்கிறது. இவைகள் வந்து ரொம்ப வந்து நீங்கள் தனியாருக்கு வந்து அதை ஓப்பன் பண்ணும்போது அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உதாரணமாக நீங்கள் துறைமுகத்தை வந்து தனியார்ட்ட கொடுத்தோம். இப்போ அதானியினுடைய துறைமுகத்தில் வந்து முந்திரா துறைமுகத்தில் வந்து 3000 கிலோ போதை மருந்து வந்திருக்கிறது. அதை வந்து அந்த 3000 கிலோ போதை மருந்து வந்து பிடிச்சிட்டாங்க. அதற்கு முன்னால் 24000 கிலோ வந்திருக்குது. அதே ஆளுக்கு இந்த 3000 கிலோ யார்கிட்ட பிடிச்சாங்களோ அதே ஆள்கிட்ட 24000 கிலோ வந்திருக்கு. 24000 கிலோ போதை மருந்து இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு வந்து 175,000 கோடி. 170 ஏறக்குறைய நம்ம 2G சொன்னாங்கல்ல, அந்த அளவுக்கு உள்ள பணம் அதை விற்றால் கிடைக்கும். அது வந்து இப்போ எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதே போல் ஏர்போர்ட்ஸும் வந்து அதே மாதிரி தான். ஏர்போர்ட்டில் யார் வரா யார் போகிறாங்கிறது வந்து ஒரு தனியார்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா அங்கே விமானம் வந்து கார்கோவில் என்ன வருது, கார்கோவில் என்ன போகுது, வெளிநாட்டிலேருந்து யார் வராங்கிறத கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து கேரள அரசு வந்து நாங்களே எங்களுக்கு கொடுங்க நாங்கள் அந்த பணத்தை தர்றோன்னு தான் கேட்டாங்க. திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டை நாங்கள் கொடுன்னு தான் கேட்டாங்க. இப்போ நம்முடைய அரசு அந்த வேக்சின் வந்து செங்கல்பட்டில் இருக்குல்ல, செங்கல்பட்டில் இருக்கிற வேக்சின் நிறுவனத்தை எங்கள்கிட்ட கொடுங்க, அதுக்குள்ளே வருமானத்தை நாங்கள் தர்றோன்னு கொடு. ஆனால் மத்திய அரசு அது சும்மா வேஸ்ட்டாக போனாலும் போகட்டும், ஆனால் அவங்கள்ட்ட கொடுக்க மாட்டோங்கிற அணுகுமுறையை கடைப்பிடிப்பது வந்து நல்லதல்ல. ஏர்போர்ட் வந்து உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே காங்கிரஸ் யூபா கவர்மெண்ட் அப்படி தான் நீங்கள் பண்ணீங்கன்னு கொடுத்தீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போ என்ன கொடுத்தாங்கன்னா, பில்டு ஆ ஓன் ஆப்ரேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர், நீ கட்டி நீ நடத்தி நீ அதற்கு பிறகு அந்த பணத்தை எடுத்த உடனே நீ கவர்மெண்ட்டு கொடுத்துடணும், அந்த கண்டிஷனில் தான் கொடுக்கப்பட்டது. ரெண்டாவது, ஒரு கம்பெனிக்கு 2 ஏர்போர்ட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் இருந்தது. ஏன்னா அது மொனாபொலி ஆகிடும். இப்போ வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நபர் கையில் ஏர்போர்ட் இருந்ததுன்னா அது வந்து தேச பாதுகாப்புக்கே பெரிய சிக்கலாகிடுங்கிறது. ஆனால் 2 ஏர்போர்ட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. ஆனால் அந்த சட்டத்தையே திருத்தி இன்றைக்கி வந்து அதானி கம்பெனிக்கு மட்டும் ஏறக்குறைய 9 ஏர்போர்ட்டுகளை கொடுத்துருக்குறாங்க. இதைத்தான் குறை சொல்கிறோம். இது வந்து ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். பிரமிச்சு போயிருக்கிறேன். அதாவது வழக்கமாக வந்து பெரிய தலைவர்களுடைய வாரிசுகளுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி வரும். ஏன்னா அவரை தான் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அவங்க அப்போ தலைவர் அப்படி இருந்தார், இவர் அப்படி இருக்காருன்னு அதை மாதிரி இவரையும் ஒப்பிட்டு பார்த்தாங்க. ஆனால் இன்று அவருடைய செயல்பாடுகள் வந்து கலைஞர் தந்த பயிற்சி வீண் போகவில்லை என்பதை நிரூபித்திருக்கிறது. ஒரு 6 மாதத்திற்குள்ள அனைத்து தரப்புக்கும் கூட நம்ம வந்து இந்த சில கல்வியாளர்கள் வந்தாங்க, கிறிஸ்தவ மத சகோதரிகள் சிஸ்டர்ஸ் வந்தாங்க, எல்லாரும் வந்து முதலமைச்சருடைய செயல்பாடுகளை வந்து மனம் நிறைந்து வாய்குளிர பாராட்டுகிறார். ஆகவே ஒன்றும் புலிக்கு பிறந்தது புலிதான்,